1945 எடுக்கப்பட்ட மதுரை மாநகரம் இதோ உங்களுக்காக. மதுரை வீதி, மதுரையில் 4 கோபுரங்கள், வாழைப்பழம் விற்கும் 3 முதியவர். படத்தினை ஓட்டி காட்டும் சிறுவன், சுருக்கு பை விற்கும் மனிதன், நாயக்கர் மகள் இதோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நாயக்கர் மகளின் ஒவ்வொரு நிலையும், வைகை நதி கரையோரம், கல்லழகில் ஆற்றில் இறங்கும் வைகை நதி, 1945 நதி முழுக்கும் ஓடும் நீரின் அளவு, நீரில் மீன் பிடிக்கும் சாமானிய மக்கள், துணி துவைக்கும் சாமானிய மக்கள், அப்போது செய்யப்பட்ட குடை, சுருக்குப்பைகள், பிணம், அப்போது வைகை நதிக்கரை ஓடும் மாடுகளை குளிப்பாட்டும் நிலை, ரிக்ஷா வண்டிகள், பழ வியாபாரங்களை செய்யும் பெண்மணிகள். இது கோவிலின் தோற்றம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள நடன விநாயகரை கும்பிடும் சாமானிய மக்கள், வைணவம், சைவம் என அனைத்தும் மதுரையில் புகுந்து விளையாடியுள்ளது. சிவபிரானின் 64 திருவிளையாடல்களும் நடந்த இடம் இது. மிக அற்புதமான மாநகரம். வியாபார செய்யும் முறை, வியாபாரிகள், அன்றைய நிலை, அன்றைய மதுரை இது உங்களுக்காக. கோவிலோட கோபுரம் எவ்வளவு பெரியதென காட்டும் நிலை இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவனடியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மதுரை மக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.